இந்த நாளில் ஒரு சர்வாங்க ஆரோக்கியம் என்பதை குறித்து நம்முடைய சரீர சுகத்துக்கு அடுத்த சில காரியங்கள் கத்துடைய வார்த்தைகளை தியானித்து நம்முடைய சரீரத்திலே ஒரு சர்வாங்க சுகம் உண்டாகும்படியாக நாம் கத்திரத்துலே கேட்க இருக்கிறோம் இந்த நாட்களிலே வியாதிகள் பலவீனங்கள் அநேகருடைய சரீரம் தொண்ணூறு சதவீதம் என்று சொல்லலாம் பேருடைய சரீரங்களிலும் பலவீனங்கள் வியாதிகள் இருக்கிறது அநேகருடைய சரீரங்களில் பலவீனங்கள் நமக்கோ நமக்கும் பல நேரங்களில் தோன்றும் நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆனா என் சரீரத்துல ஏன் இவ்வளவு பலவீனங்கள் இருக்குது ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது சிலது வந்து மாறிவிடும் என்று நினைக்கிறேன் ஆனால் மாறுகிறதில்லையே என்றெல்லாம் பல எண்ணங்கள் மனதில் வருகிறது உண்டு பல சோர்வுகளும் வருகிறது உண்டு ஆனால் கத்தருடைய வேத வசனத்தில் கத்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகள் வாக்குத்தங்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும் இந்த சுகம் பெலன்ஸ் சமாதானம் என்பது நமக்கு உரியதாக இருக்கிறது ஹால சில நேரத்துல கொஞ்ச காலம் அதற்காக ஜெபித்து ஜெபித்து கேட்டு கேட்டு இருந்து விட்டு அப்புறம் மனதுல அப்படியே ஒரு சோர்வு வந்துரும் சரி இனி இதுக்காகலாம் ஜெபிக்க வேண்டாம் வேற எதுக்காக ஜெபிக்கலாம் என்ற எண்ணங்கள் கூட வந்திருக்கலாம் இப்படிதான் வாழ்க்கை அப்படியே போய் போய்தான் முடிந்து விடும் என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு சர்வாங்க ஆரோக்கியத்தை தர சித்தமாயிருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா இந்த சர்வாங்க சுகம் என்பது உச்சந்தலை முதல் முடி முதல் பாதம் வரைக்கும் உள்ள அனைத்து அவயவங்களும் அனைத்து சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் சுகமாக இருக்க வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சுகத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம் இந்த நாளில் அந்த விசுவாசத்தை நம்மில் கத்தர் பெருக பண்ணி தேவன் தம்முடைய சௌக்கியத்தை நமக்கு தருவாராக ஹமேன் ஹலலூயா ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் மல்கியா நான்கு இரண்டு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஹாலேலூயா ஹாலேலூயா ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஹலலூயா நீதியின் சூரியன் நாம் நம்முடைய ஆண்டவர் நம்மேல உதிப்பார் யார் மேல் உதிப்பார் என்று சொல்லி இருக்கிறது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் யார் யார் கத்தருடைய நாமத்துக்கு பயந்து கத்தற்காக ஜீவிக்கிறோமோ நம்மேல் அவருடைய நீதியின் சூரியன் அவர் நம்மேல் உதிப்பார் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் நிறைந்த செட்டைகளை நம்மீது அவர் விரிக்க சித்தமாயிருக்கிறார் நமக்குள்ளாக அவருக்கு பயப்படும் பயம் நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சில நேரத்துல சுகத்துக்காக அப்படிலாம் ஜெபிக்கும் போது நம்ம நினைப்போம் நான் என்ன அவ்வளோ பெரிய பாவமா செய்திருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த வியாதி எதுக்கு இந்த கஷ்டம் எப்படி எப்படியோ வாழ்றவங்களா எப்படியோ நல்லா இருக்கிறாங்களே ஆனா எனக்கே இந்த சரீரத்துல இவ்வளவு கஷ்டமா இருக்குது நான் அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேனா ஆண்டவரே என்றெல்லாம் நினைப்போம் ஆண்டவுடைய சமூகத்திலேயோ மற்றவர்களிடத்துலயோ நம்மில் நீதி இருக்கிறது நம்மில் பாவம் இல்லை என்றோ நாம் சொல்வோம் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது ஆண்டவர் போயோ மற்றவர்களிடத்துலயோ ஏன் எனக்கு இந்த நிலைமை ஆண்டவற்றை தாழ்த்தி எனக்கு இப்படி வந்திருக்குதே அப்பா ஏன் வந்திருக்குது எனக்கு சுகம் தாங்க பலன் தாங்க என்று கேட்பதில் தவறு இல்லை ஆனால் நாம் போய் ஒரு நம்மை நியாயப்படுத்துவது போல எனக்கே இந்த கஷ்டம் வந்தது நான் உனக்காக நான் இப்படியெல்லாம் வாழுகிறேனே ஆண்டவரே நான் வேதம் படிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆராதனை ஜபங்களுக்கெல்லாம் போகிறேன் உபவாச ஜபத்தின் ஒரு ஜபம் கூட நான் விடவில்லை ஓடி ஓடி வருகிறேன் ஆனால் எனக்கு இந்த காலை நீங்கள் பலப்படுத்தக்கூடாதா அவ்வளோ பெரிய பிரச்சனை என்கிட்ட என்ன இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி போய் கேட்கக்கூடாது நம்முடைய நீதியை சொல்லி கேட்குறது அவருக்கு பிரியமே இல்லை அதுக்கு தான் வேதாகமத்தில் இயேசு ஒரு ஓமை சொல்லும்போது அந்த ஆயக்காரன் பரிசேயனுடைய ஓமையை சொல்லும் போது பரிசேன் செயல்களை எல்லாம் தேவ சமூகத்தில் விவரித்து சொன்னான் அந்த ஆயக்காரன் ஒரே வார்த்தை பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று தெரியாது ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் அல்ல இந்த ஆயக்காரனே நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்போ அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அவரிடத்தில் போய் நம்முடைய நியாயங்கள் நம்முடைய நல்ல காரியங்கள் நம்முடையவைகளை சொல்லி அவரிடத்தில் ஒரு நன்மையை கேட்பது அவருக்கு பிரியமான காரியமே கிடையாது இன்னொரு வசனம் நம்ம படிக்கிறோம் நம்ம நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம் ஏனென்றால் இந்த உலகத்திலே தாயின் கற்பத்திலே உற்பத்தியாகி பிறந்த ஒவ்வொருத்தரும் பாவிகள் தாவிது சொல்றாரு இல்லையா நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பன் தரித்தாள் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டோடைய சமூகத்தில் நிச்சயமாகவே இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டுதான் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு என் பாவத்திற்காக இயேசு ரத்த சிந்தினார் அந்த இரத்தத்தினால் என் பாவத்திலிருந்து விடுதலை உண்டு இயேசு என் பாவங்களை மன்னிப்பார் என்கிற ஒரு அறிக்கை செய்து அதை விசுவாசித்தது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தான் அந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஒருவேளை ஆராதனைகள் இன்னும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் முதலாவது படியாக நீங்கள் உங்களை பாவி என்பதை ஒத்து அது ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் முக்கியமானது மட்டுமல்ல அதுதான் முழுமையான விஷயம் ஏனென்றால் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்களை பிறந்தவர்களில் ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு யாரும் பரிசுத்தமானவர்கள் கிடையாது இந்த பாவ உலகத்தில் உற்பத்தி பிற உற்பவித்து பிறந்த ஒவ்வொருவருமே பாவிகளா இருக்கிறோம் அந்த தாயின் இடத்துல இருந்து சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஜென்ம க பாவங்கள் நமக்கு ஏற்கனவே தலைமுறையா தலைமுறையா இருந்து வருகிற ஆதாமின் மீறுதல் முதற்கொண்டு இருந்து வருகிறதே எனவே நாம் இருக்கிறோம் இப்போ பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக தான் கிறிஸ்து குறித்த காலத்தில் மறித்தார் சிலர் நினைப்பது என்னவென்றால் நான் எந்த பாவமுமே செய்கிறதில்ல நான் வந்து யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் அடுத்தவர்களை பற்றி தீதான காரியம் எதுவும் நான் பேச மாட்டேன் என்று தனக்குத்தானே சில நியாயங்கள் அது போல ஆண்டவரேசுவ நான் விசுவாசிக்கிறேன் வேதம் படிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆலயத்துக்கு போகிறேன் ஆராதிக்கிறேன் நிறைய தான தரும கிரியைகள் நான் செய்கிறேன் என்று தனக்குத்தானே நியாயத்தை வைத்துக்கொண்டு எனக்கு இந்த ரட்சிப்பு தேவையில்லை ஒரு ஒரு ரட்சிப்பு தேவையில்லை என்று சொல்லாவிட்டாலும் நான் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு அவசியமும் இல்லை ஏன்னா என்னிடத்தில் பாவம் இல்லைனா ஆண்டவருக்கு பிரியமா அந்த வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எளிதாக சொல்லி விடுவார்கள் அப்போ அப்படிப்பட்டவர்கள் இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் உண்டான மீட்பை கொள்ளும் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறவே முடியாது ஹலல்லூய்யா ஹலல்லூய்யா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் கொண்டு இது உங்களால் உண்டானது அல்ல அல்ல இது தேவனுடைய ஈவு என்று கத்துடைய சொல்லி இருக்கிறது அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவது என்பது என்னுடைய நீதியான வாழ்க்கை என்னுடைய நல்ல வாழ்க்கை நான் பாவமில்லை என்று நினைக்கிற அந்த வாழ்க்கையினால் ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது உலகத்திலே மனுஷராய் பிறந்து வாழ்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் உண்டான பெற்றுக் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலே நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறீர்கள் வேத வசனத்தை வாசிக்கிறீர்கள் ஜெபிக்கிறீர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மைதான் ஆனால் உங்களுக்கும் ரட்சிப்பு என்பது தேவை ரட்சிப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை நான் அபிஷே நான் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறீர்கள் சிலர் ஒரு ஒரு ஏதோ ஒரு வழியில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கலாம் இல்லை என்றால் பாரம்பரியமான ஞான ஸ்நானம் என்கிற சில காரியங்களை உட்பட்டு அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டேன் என்று திருப்தியாக இருக்கலாம் அதன் மூலமாக எனக்கு ஆவியானவர் என் மேலே வந்துட்டார்னு சொல்லி நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லலாம் எப்படி என்றாலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து இது வந்து எங்கேயோ உள்ள வார்த்தைகள் இல்லை கர்த்தருடைய வேதத்திலே சொல்லி இருக்குது ரொம்ப அடிப்படையாக நாம் பார்த்தோம் என்றால் யோவான் சுவிசேஷம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்திலே ஒரு நல்ல ஒரு தேறின வேதத்தில் தேறின ஒரு மனுஷனான அந்த நிக்கோ தேமு ஆண்டவர் எவ்வளவு எளிதாக அழகாக இந்த காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் அவர் சொல்லி கொடுத்ததை அழகாக தேவன் தேவனுடைய ஆவியான ஒரு வேதத்திலே எழுதியும் வைத்திருக்கிறார் அதை நாம் அந்த யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரத்தில் அழகாக படிக்க முடியும் அந்த நிக்கோதேமோ என்கிற ஒரு யூதருக்கு அதிகாரியான அந்த பரிசேயன் ஆண்டவரிடத்தில் வந்தான் இதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா எல்லாரும் பகல் நேரத்திலே இயேசுவனிடத்துல கூடி வரும்போது இவன் மட்டும் யூதருக்கு அதிகாரியா இருக்கிறான் அந்த மக்கள் மத்தியிலலாம் ஒரு கனம் பெற்றவனா இருக்கிறான் முக்கியமானவனா இருக்கிறான் அந்த அவனுடைய அந்த பரிசேய கூட்டத்திலே மிகவும் ஒரு பேர் அறிந்தவனாக அப்படி இருக்கிறதுனால் இயேசுவின் இடத்துல வருகிறதுக்கு அவனுக்கு பகல் நேரத்துல வர்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு ஒரு ஒரு அறியாத ஒரு நேரத்தில் காலத்துல வந்து இயேசுவோட கூட கேக்குறான் அப்படியும் அவனுக்கு வந்து கொஞ்சம் காரியம் சந்தேகமா இருக்குது அப்போ இந்த இயேசு சொல்ற வழிதான் சரியா இருக்குமா இவர் தானோ என்ற ஒரு எண்ணத்தோடு அவனுக்குதான் ஏசு சொல்லுகிறார் யோவான் மூன்று மூன்றுல படிக்கிறோம் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான் மறுபடி பிறத்தலை பற்றி சொல்லுகிறார் அதுதான் இயேசு அந்த ஒருவன் தாயின் வயிற்றில் வயிற்றில் பிறக்கிறான் இன்னும் ஒரு பிறப்பை சொல்றான் உடனே நிக்கதும் கேட்கறாரு எப்படி ஆண்டவரே இவ்வளோ நான் ஆன பிறகு ஒரு மனுஷன் தாயின் வயிற்றுல போயிட்டு திருப்பி வர முடியுமா நீ அப்படின்னு சொல்றான் உடனே ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுக்கிறாரு ஒருவன் திரும்பவும் அதை சொல்லுகிறாரு அடுத்தது ஐந்தாவது வசனத்துல படிக்கிறோம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் பிரவேசிக்க மாட்டான் அப்போ ரட்சிப்பை குறித்தும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதை குறித்தும் மிக அழகாக அந்த நிக்கோதேமுக்கு அழகாக ஆண்டவர் கற்பித்து கொடுக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளை மறுபடி பிறத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் ஒரு தாயின் வயிற்றில் எப்படி பிறந்து வந்தோமோ அது போல கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாவ மன்னிப்பின் மீட்பை பெற்று மறுபடி பிறத்தல் என்பது நமக்கு மிக முக்கியமான விஷயமாயிருக்கிறது இருக்கிறது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நாம் என்டர் பண்ண நாம் பிரவேசிக்கிற ஒரு வழி ரட்சிப்பு தான் அந்த வழி வேறு வழியாய் வருகிறவர்கள்லாம் யாரு ஆமா வேறு வழியாய் வருகிறவர்களா நாம் இருக்க வேண்டாம் கள்ளரும் கொள்ளைக்காரரும் என்று சொல்லி இருக்கிறது அப்படி வர வேண்டாம் அப்படி வரும்போது கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி வந்த சிநேகிதனேன்னு கேட்டு வெளியாண்டு விட்டுறாரு அந்த ரட்சிப்பின் பெற்று கொள்ளாமல் கிறிஸ்துவின் அனுபவத்துக்குள் ஒருவரும் கடந்து வரவே முடியாது ஒருவேளை நீங்க எவ்வளோ நீதியுள்ள வாழ்க்கை செய்தாலும் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமான நியாய தீர்ப்பு என்று கத்தடை வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் உண்டான மீட்பாகிய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளாவிடில் இவ்வளவு கால ஏசு ஏசு என்று சொல்லி ஓடுகிற ஓட்டம் வீணானதாயிருக்கும் ஹலல்லூயா பரலோராஜ்யத்தை காணவே முடியாத நிலை ஆகிவிடும் எனவே நாம் தாழ்த்த வேண்டும் இயேசு அதுதான் சொல்றார் ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் இருப்பான் இந்த சின்ன விஷயத்தில் இது சின்னதா தெரியும் ஆனா சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஒருவேளை பெரிய விஷயமா இருக்கலாம் எப்படி நான் பாவி என்று என்னை சொல்லுவது நான் பாவி அல்லவே நான் எவ்வளவு ஆண்டோருடைய வேதத்தின்படி நடக்கிறேன் ஆண்டோருக்கு பிரியமான நான் வாழ்றேனே எப்படி நான் என்னை பாவி என்று சொல்ல முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்படும் வரை தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் பாவியாகவே இருக்கிறார்கள் எனவே அந்த பாவம் நீங்கும்படி இயேசுவின் கழுவப்பட வேண்டும் என்று கத்தர் நாளில் உங்களை அழைக்கிறார் விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தாவிக்குரிய வாழ்க்கைக்குள் கடந்து வாருங்கள் கத்தர் உங்களுக்கு செய்வார் ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டே ஞான ஸ்நானம் பெற்றுக்கலாம் மூழ்கி ஞான ஸ்நானம் நான் எடுத்துட்டேன் அப்போ இனி எப்படி அப்படி நினைக்கிறீங்களா அது பெற்றுக்கொண்டது இருக்கட்டும் ஆனா ஆண்டவரிடத்துல கேட்கணும் எனக்கு தெளிவா நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் ஒரு பாவி இந்த வார்த்தையை முதன் முதல் நீங்கள் நினைக்கும் போது இல்லை வாயினால் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஒத்துக்கொள்ளாத ஒரு அனுபவம் அல்லவா ஆனால் இன்றைக்கு இயேசுவின் வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டதுனால் உங்களை நீங்களே ஆண்டு ஆண்டவருக்கு முன்பாக அந்த சிறு பிள்ளையை போல ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னு அது அழகா அப்படி சொல்லச்சுன்னா திரும்ப அழகா சொல்லும் அது போல அந்த சின்ன பிள்ளையுடைய உள்ளம் உங்களுடைய நியாயத்தை குறித்து யோசிக்காதீர்கள் உங்கள் நீதி உள்ள வாழ்க்கையை குறித்து நினைக்காதீர்கள் உங்கள் தான தர்மம் செய்கிற மேன்மைகளை எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் அப்படியே விட்டுவிட்டு தாழ்த்தி ஒரு சிறு பிள்ளையை போல நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே நான் மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் கா பரலோகராஜ்யத்தை காண முடியாது எனவே எனக்கும் உங்களுடைய ராஜ்யம் வேண்டும் அதனால என் பாவங்களெல்லாம் எனக்கு மன்னியும் என்று உள்ளத்துல தாழ்மையோட அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் வரிசையாக உங்களுடைய வாழ்க்கையின் பாவங்களை கத்தர் உங்கள் கண்முன் கொண்டு வருவார் உங்கள் ஞாபகத்தில் கொண்டு வருவார் அந்த பாவங்கள் ஒன்று ஒன்று வரும்போது உங்களால் நினைக்கவே முடியாது அவ்வளவு ஒரு நடுக்கமாக இருக்கும் உடனே அறிக்கை பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்க அதை எதிர்த்து யோசிக்காதீங்க அந்த காரியங்கள் அப்படியே ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டும் போது அப்படியே சொல்லி 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 அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தேவனுடைய இரக்கம் உங்களுக்குள்ள வரும் அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உண்டான மீட்பு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உண்டான அந்த மீட்பின் சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்பும் அதுதான் ரட்சிப்பு ஹாலல்லூயா இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இதுவரைக்கும் காலதாமதம் படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றே உங்களுக்கு ரட்சணிய நாள் இதுவே உங்களுக்கு அனுகிரக காலம் இந்த நாளில் அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஹாலல்லூயா ஹலெலூயா இப்படி கத்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து நடக்க அர்ப்பணித்து நடந்து கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உங்கள் மேல நீதியின் உதிக்கிறார் ஹலலூயா ஹலலூயா அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் மிக அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையினுடைய ஒரு விளக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால் இந்த கொளுத்த கன்றுகள் இது ஒரு நல்ல பாதுகாவலுக்குட்பட்ட கன்றுகள் நல்ல போஷாக்கு கொடுத்து வளர்க்கப்படுகிற அருமையான கன்றுகள் மட்டுமல்ல நல்ல கரிசனையோடு வளர்க்கப்படுகிற கன்றுகள் இந்த கன்றுகளை போல நீங்கள் வளருவீர்கள் என்று கத்துடைய வசனம் சொல்லுகிறது அவருடைய ஆரோக்கியம் நமக்கு இருக்கும்போது அவருடைய போஷாக்கு எப்போது நமக்கு கிடைக்கும் அவருடைய கண்ட்ரோல்குள்ள அவருடைய பாதுகாவலுக்குள் அவருடைய மந்தைக்குள் அவருடைய மேய்ச்சலுக்குள் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது ஹலல்லூயா ஹலல்லூயா அந்த நாளில் சரீரத்தில் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆரோக்கியத்துக்கான சில காரியங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம் அதுக்கு முன்னால வேதாகமத்தில் பார்த்தா அநேக வியாதிகள் பலவீனங்கள் கஷ்டங்கள் என்று நிறைய பார்க்க முடியும் வேதத்துல வசனங்களை பார்க்கும்போது இந்த கண்ணோட்டத்தோட நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நன்றாக புரியும் ஆச்சரியமாக இருக்கும் சரீர ஆரோக்கியமின்மை சுகமின்மை பலன் குறைகிறது என்பதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது நான் ஒரு சிலதை மட்டும் அதை சொல்லிவிட்டு செய்தியை தொடர விரும்புகிறேன் நாம் எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதம் முப்பத்தி எட்டு அதனுடைய சில வசனங்களில் நாம் இதை வாசிக்க முடியும் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் பாருங்கள் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை ஒரு ஆரோக்கியம் இல்லை என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் ஆண்டவற்ற உங்களுடைய கோபத்தினால் என்னை கடிந்து ஆண்டவரே எனக்கு இப்படி என்னை நீர் உக்கிரத்தில் என்னை தண்டியா ஆண்டவரே என்று கெஞ்சி விட்டு அவருடைய சரீரத்தின் நிலைமைகள் சிலவற்றை இந்த வசனங்கள்ல சொல்லுகிறார் நான்காவது வசனத்திலே படிக்கிறோம் கடைசி பகுதியில் அந்த அவைகள் அவர் அவைகள் பாரச் சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று தலைக்கு மேல பெருகி போயிற்று அது என்னை அழுத்துகிறது என்று சொல்லுகிறார் ஐந்தாவது வசனத்துல படிக்கிறோம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது புண்ணு புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது இன்னைக்கு இப்படிப்பட்ட ஏதாவது சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கிறீங்களா வார்த்தைகளை தொடர்ந்து கவனிக்கும் போதே ஆண்டவரோடு உங்கள் இருதயம் அப்படியே ஒன்றித்து பேசுகிறதா இருக்கட்டும் ஏழாவது வசனத்துல படிக்கிறோம் என் குடல்கள் எரிப்பந்தமாய் எரிகிறது என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை குடல் எல்லாம் எரிகிறதா அல்சர் குடல் குடல் எரிச்சல் எதுவும் சாப்பிட முடியல குடிக்க முடியல அவ்வளோ எரிகிறது அவ்வளோ பலன் இல்லாமல் இருக்கிறேன் எட்டாவது வசனம் நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் இருதயம் கொந்தளித்தா எப்படி இருக்கும் இருதயம் கொஞ்சம் ஒரு அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு அமைதல் இல்லாமல் இருந்தாலே நாம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம் இருதயம் கொந்தளிக்க ஆரம்பித்தால் மிகவும் ஒரு கஷ்டம் இல்லையா அவ்வளோ வேகமாக இருதயம் அடிக்கும்போது போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் சிலருக்கு அந்த மாதிரிப்பட்ட பட்ட அனுபவங்கள் எல்லாம் கடந்து செல்லுகிறோம் எட் ஒன்பதாவது வசனத்தில் என் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவா இல்லை ஏக்கம் தவிப்பு இப்படிப்பட்ட ஒரு காரியம் கூட உள்ளத்துக்குள் இருக்கிறது ஏதோ காரியங்களை நினைத்து மனம் ஏங்குகிறது மனம் தவிக்கிறது அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம் என் உள்ளம் குழம்பி அலைகிறது உள்ளத்தில் ஒரே குழப்பம் என்ன செய்வது என்ன செய்வது அது சரீரத்தையும் அதிகமாக பாதிக்கிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலா இல்லாமற் போயிற்று கண்ணுல ஒளி இல்லை கண்ணுல வெளிச்சம் இல்லை எதையுமே எனக்கு தெளிவாக பார்க்க முடியவில்லை சில காலத்துக்கு முன்னாக கண்கள்ில் இருந்த பார்வை இப்போ இல்லை இப்போ பார்வை சீக்கிரமாய் குறைவது போல் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா சங்கீதக்காரனுக்கு இந்த அனுபவம் வந்திருக்கிறது இன்னும் பல காரியம் பார்க்கிறோம் கால்கள் தவறுகிறது பதினேழாவது வசனத்தில் நான் தடுமாறி விழ இருக்கிறேன் என் துக்கம் எனக்கு முன்பாக இருக்கிறது இது வந்து உள் சங்கீதக்காரனுக்கு உள்ளத்தில் ஏற்படுகிற பலவிதமான வருத்தங்கள் பாரங்கள் இவைகளினால் அவருடைய வாழ்க்கையில் வந்த பல சூழ்நிலைகள் நிமித்தமாக இவைகள் சரீரத்தில் பலவீனங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறத அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இன்னும் ஏசாயா ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அதனுடைய ஐந்து ஆறு வசனங்களை வாசிப்போம் ஏசாயா ஒன்று ஐந்து ஆறு இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது இந்த வசனங்கள்ல நிறைய காரியங்கள் தலையெல்லாம் வியாதி இருதயம் எல்லாம் பலட்சியமா இருக்கிறது இருதயம் ரொம்ப வீக்கா இருக்குது ரொம்ப டயர்டா இருக்கிறது இருதயத்துல மிகவும் கஷ்டமாக இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை பாருங்க நமக்கு வருகிற பலவீனங்கள் கஷ்டங்களெல்லாம் நினைக்கும் போது இது யாருக்கு தெரியும் நாம் படுகிற வேதனை என்று சில நேரத்தில் நினைக்கிறோம் அல்லவா ஆனால் கத்துடைய வசனத்திலே நாம் பார்த்தால் எவ்வளவோ காலங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேத வசனத்திலே ஆவியானவர் இவைகளையும் கூட சேர்த்து எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அதனால் பலவீனங்கள் வியாதிகள் கஷ்டங்களோடு கஷ்ட கஷ்டப்படும் போது அதனால மனதில் வேதனை அடையும் போது சோர்ந்து போக வேண்டாம் இவையெல்லாம் தேவனுக்கு நன்றாக தெரியும் ஹல அங்க காயம் இருக்குதான் வீக்கம் இருக்குதான் நொதிக்கிற ரணம் உள்ளதா இருக்கிறது சீழ் நிறைந்ததா இருக்கிறது எவ்வளோ ஒரு பயங்கரமான சரீர கஷ்டங்களை குறித்து நாம் இதிலே படிக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே வாழ்க்கையிலே சரீரத்திலே சுகமே இல்லை என்று வேதனையோடு இருக்கிறீர்களா எனக்கு பலன் வர வர குறைந்து போய்விட்டது பலனே இல்லை என்று நினைக்கிறீர்களா இல்ல என்னுடைய சுகர்னாலேயோ வேற எதுனாலேயோ புண்ணு வந்து ஆறவே இல்லை அது ஆறாததா இருக்கிறது ஒரு நாள் ஆறுன மாதிரி இருக்குது திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் பயங்கரமான சீலா இருக்கிறது எந்த ஒரு வேதனையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள் அன்பான தேவ பிள்ளைகளை உங்களுடைய அத்தனை வியாதிகள் பலவீனங்களை குறித்தும் நம் தேவன் அறிந்திருக்கிறார் ஹலல்லூயா ஏதோ ஒன்றையும் அறியாத ஒரு ஒன்றை நாம் தெய்வம் என்று கொள்ளவே இல்லை நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற ஒருவர்தான் நம்முடைய தேவன் ஹலல்லூயா நம்முடைய ஒவ்வொன்றையும் அவர் அவர் அறிந்திருக்கிறார் சிலருக்கு முடியெல்லாம் கொட்டிருதே எனக்கு அந்த சத்து இல்ல இந்த சத்து இல்லைன்னு சொல்கிறாங்க இனி நான் போய் எந்த சத்தை எடுக்க போறேன் எனக்கு இப்படி என் நிலம ஆகிவிட்டதே நினைக்கிறீங்களா அதை கூட கத்தர் அறிந்திருக்கிறார் என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கிறாராம் நாம சீவும் போது கழிஞ்சு போற முடிய கூட நம்ம எண்ணிக்கிட மாட்டோம் ஆனால் அவர் தலையில் இருக்கிற ஏராளமான முடியை எண்ணி வைத்து இருக்கிறார் வைத்திருக்கிறார் அவர் அப்படி எண்ணி வைத்திருக்கிற தேவனாக இருக்கும் ஏன் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கத்தரால மாற்ற முடியாதா சிலருக்கு சின்ன வயதுலேயே எனக்கு நிறைய வந்து விடுகிறதே அப்படின்னு சில வருத்தமா இருக்குது அதுக்கும் நீங்க ஆண்டவற்றை கேளுங்க எல்லாவற்றுக்கும் கத்தர் பரிகாரியா இருக்கிறார் ஹலல்லூயா ஹலல்லூயா என்னென்றால் நாம் கத்தர்க கத்துடைய பிள்ளைகள் கத்துடைய காரியங்களிலே வளர்கிறோம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் அதிக கரிசனை கொள்ள வேண்டும் நிச்சயம் நாம் அதை அதிகமாய் கரிசனை கொள்ளும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அவர் கூட கொடுப்பதற்காக இவ்வுலகத்திற்கான காரியங்களை நமக்கென்று அவர் வைத்திருக்கிறார் எனவே இதை நாம் கேட்பதோ அவரிடத்தில் வாஞ்சியாய் சொல்லுவதோ தவறே கிடையாது ஆனா அதுக்கு சரீரப்பிரகாரமான நன்மைகளுக்காக மட்டும் தேடிக்கொண்டிருந்தால் அப்படி நாம் எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும் அதே நேரத்தில் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும் என்றால் கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்க வேண்டும் அவருக்கு பின் பின்சல்லுகிற ஆடாக நாம் இருக்க வேண்டும் ஹலல்லூய்யா ஹலலுயா நாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி போனால் அது நமக்கு வாய்க்காது ஆனால் மேய்ப்பரான கர்த்தரை கொண்டே போவோமானால் நன்மையும் கிருபையும் நாம் கேட்காமலே நம்மை பின்தொடர்ந்து வரும் ஹலல்லூயா ஹலெலூயா அவர் இந்த வேத வசனத்திலே எவ்வளவோ இப்படிப்பட்ட இது நான் சில வசனங்கள் தான் வாசித்து சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஏராளமான வசனங்களில் பல 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 விதமான வியாதிகள் சரீர வியாதிகளை சொல்லி இருக்கிறது மனம் சம்பந்தப்பட்ட சைக்காலஜிக்கல் வியாதிகள் அதாவது சிலருக்கு மனநிலை சம்பந்தப்பட்ட காரியங்கள் பிரச்சனை வருகிறதே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி இருக்கிறது இப்படி எல்லா வியாதியை குறித்தும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர் ஏனென்றால் போல பாடுகளை அனுபவித்தவர் நம்முடைய துக்கங்களெல்லாம் அவர் சுமந்தவர் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர் அதனால் அவர் அறிந்தது மட்டுமல்ல வசனங்களில் எழுதி வைத்து நமக்கு தைரியம் தருகிறார் நம்முடைய வேலை என்னவென்றால் நான் முதல் வசனத்தில் வாசித்தது போல அவருடைய மத்துக்கு பயந்து நடக்க வேண்டும் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் இந்த வேதத்தில் அவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறாரோ எவற்றின் படியெல்லாம் நாம் ஜீவிக்க அவரை விரும்புகிறாரோ அதன்படியாக வாழும்போது அவர் அந்த ஆசீர்வாதமான விசேஷமாக சரீர சுகத்துக்கு எடுத்த காரியங்களிலே எல்லா நன்மைகளையும் தரசித்தமாயிருக்கிறார் ஹலல்லூயா ஹாலல்லூயா அந்த நாட்கள் அந்த ஒரு விழிப்பு நமக்குள்ளாக வேண்டும் தொடர்ந்து நாம் வசனங்களிலே அவர் தருகிற சுகத்தை குறித்து பார்க்கிறோம் அநேக வசனங்களை நாம் படிக்கிறோம் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து அதை நமக்கு சொந்தமாக்கி நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் மத்தேயு எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிப்போம் மத்தேயு எட்டு பதினேழு அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் நோய்களை சுமந்தார் மிக அழகாக இந்த வசனத்தை அவர் நோய்களை சுமந்தார் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் இந்த விசுவாசம் நமக்குள்ளாக வர வேண்டும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே இந்த காரியத்தை நாம் விரிவாக படிக்கிறோம் ஏசாயா தீர்க்க தரிசனம் அதனுடைய ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு வார்த்தைகளை அப்படியே பார்த்து பார்த்து வாசித்து அதன் மூலமாக நமக்குள்ளாக விசுவாசத்தை கற்று பெருக செய்வாராக ஏசாயா ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்து வசனங்களிலே நாம் படிக்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீர்தர்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஹலலோயா ஹலலோயா குணமாகிறோம் இது சம்பந்தமா இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம் ஒன்று பேதரு இரண்டாவது அதிகாரத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்று பேதிரு ரெண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஹலலூயா ஹலலூயா ஏசாயா திர்கதர்சி சொல்லும்போது குணமா இயசையா திர்கதர்சி அவருடைய தழும்புகளால் குணம் குணம் குணமானோம் குணமாகிறோம் என்று சொல்லுகிறார் இந்த காரியங்கள் நிறைவேறின பின்பு எழுதும் எழுதும்போது சொல்லுகிறார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் குணமானீர்கள் ஏனென்றால் இயேசு நமக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மேல் ஒப்புக் கொடுத்தார் ஆணிகளால் அடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தார் அவருடைய சரீரத்தில் வேதனையை அனுபவிக்காத காயம் ஏற்படாத ஒரு இடம் இருந்ததே இல்லை அந்த அளவுக்கு சரீரத்திலே முழுவதும் காயத்தை ஏற்றார் ஏன் காயத்தை ஏற்றார் நமக்காக காயம் ஏற்றார் ஹாலலூயா எனக்காக ஒவ்வொருவரும் அப்படி நம்ம சொல்ல வேண்டிய எனக்காக காயம் ஏற்றார் எனக்காக இரத்தம் சிந்தினார் அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் கூட அவர் தனக்கென்று வைக்கவே இல்லை கடைசியில அந்த போர் வீரன் குத்தும் போது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது அந்த அளவுக்கு முழுமையாக இயேசு எனக்காக தன் இரத்தத்தை சிந்தினார் ஹாலல்லூயா இந்த வார்த்தையை இயேசு நமக்காக செய்து முடித்த இந்த மேன்மையை எந்த அளவுக்கு ஆழமாக விசுவாசித்து யார் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு தான் இந்த சர்வாங்க சுகம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது ஹாலல்லூயா ஹாலலூயா விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இவைகள் கிடைக்கும் அதை விசுவாசிக்கணும் வேற ஒன்றும் இல்லை சில நேரத்தில் நம்முடைய கரத்திலே ஒரு மருத்துவர் மூலமாக ஒரு மருந்தோ ஏதோ ஒன்று கிடைக்கிறது என்றால் அதை வாங்கின உடனே ஒரு பெரிய தைரியம் இனி எனக்கு இந்த கஷ்டம் என்னை விட்டு மாறிவிடும் எனக்கு சுகம் வந்துடும் ரெண்டு மூணு நாள் எடுக்கும்போது சரியாயிரும் என்ற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது அன்பான தேவ பிள்ளைகளே உலகப்பிரகாரமான ஒரு மருத்துவத்தை கூட இவ்வளவு ஆழமாய் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் காலா காலமாக நம்முடைய கரத்துல அவர் தம்முடைய வேத வசனங்களை தந்திருக்கிறார் எப்பப்பயோ தருகிற மருந்து புட்டியை போல அல்ல இது எப்போதும் நம்முடைய கரத்துல இருக்கிறது நாம் இதை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் இதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் எந்த அளவுக்கு நாம் எடுத்து அனுபவிக்கிறோம் ஒரு தேவ ஊழியர் இந்த வார்த்தைகளை குறித்து எழுதும்போது இது தேவனுடைய மருந்து புட்டி என்று எழுதுகிறார் ஆலூயா ஒரு வியாதியஸ்தருக்கு இது எதுதான் தேவனுடைய மருந்து போட்டி ஹாலல்லூயா ஒரு மருந்து பாட்டில் இவ்வளவு ஒரு ஆழமா எடுத்துக்கொள்ளும் போது இந்த வசனங்கள் ஒரு மருந்தாய் செயல்படாத நமக்கு என்ன ஹலலுயா ஹலலுயா நிச்சயமாக கத்த செய்வார் அதுக்குதான் வேதத்தின் ஒவ்வொரு அடி அதிகமான பார்க்கும் பார்க்கும்போது இந்த சுகத்தை குறித்து ஆரோக்கியத்தை குறித்து பலனை குறித்து அத்தனை வேத வசனங்களை தேவன் எழுதி தந்திருக்கிறார் பேதுரு சொல்லி இருக்கிறது போல குணமானீர்கள் குணமானீர்கள் ஆனா இந்த சுகம் வருகிற இடத்துல எல்லாம் பார்க்கும்போது பாவம் இவைகள் வந்து பார்க்க முடியும் சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதத்திலையும் கூட மிக அழகான ஒரு மூன்று வசனங்கள் இருப்பதை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் அதனுடைய மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது இந்த இடங்களிலெல்லாம் வரும்போது நோய்களை குணமாக்குகிறார் என்று வரும்போதெல்லாம் பார்த்தா அநேக வசனங்களில் அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்கள் என்ற வார்த்தைகள் வர முடியும் பொதுவாக பலவீனப்பட்டு நாம் இருக்கும்போது வியாதியோட இருக்கும்போது நமக்கு சரி நம்ம யாராவது ஒருத்தர் நமக்காக ஜிபிக்கிறவங்க உங்ககிட்ட ஏதாவது குறைவு குற்றங்கள் இருந்தாலும் அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுங்க இல்ல நீங்க இப்படி பேசின வார்த்தைகள் தவறா இருக்குமானா அடோட்டம் மன்னிப்பு கேளுங்க சுகத்துக்காக ஜெபிக்க முன்னால நம்முடைய பாவம் அக்கிரமம் நீங்க மீறுதல்கள் அநியாயங்கள் குற்றங்கள் குறைகள் நீங்க அதுக்கும் அறிக்கை பண்ணி ஜெபிப்போம்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா அந்த வார்த்தையை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுவீங்க உங்க உள்ள அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுமா உங்களுக்காக ஜெபிப்பதை நன்றாக விரும்புவீர்கள் எனக்காக ஜெபிக்கணும் எனக்காக யாராவது ஜெபிக்கணும் இப்படியாவது எனக்கு ஒரு சுகத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற வாஞ்சியோடு நாம் இருப்போம் ஆனால் நாம் சற்று உணர்த்தப்படும் போது அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோமா சுகத்துக்காக ஜெபிப்பதை ஏற்றுக்கொள்ளுவதை பார்க்கிலும் இப்படிப்பட்ட காரியங்களில் உணர்த்தப்படும் போது அதை அதிக சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேத வசனங்களை நம்ம வாசித்த எல்லாம் பார்த்தீங்களா அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவம் இவைகளை நீக்குகிற பரிசுத்த ரத்தம் அந்த இரத்தத்தினால குணமாகிறோம் என்று முடிக்கிறது நம்ம பேதுருள வாசித்த வசனத்திலையும் நம்ம அப்படித்தான் படித்தோம் நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அப்படின்னா சில பாவங்கள் குறைகள் குற்றங்கள் நம்மில் இருக்கும் நான் பாவம் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லவே கூடாது வியாதி என்று ஒன்று வந்துவிட்டால் பலவீனம் வந்துவிட்டால் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும் வியாதி பலவீனம் மாற கேட்கணும் ஆனாலும் எடுத்த உடனே ஆண்டவரோட பேசும்போது முதல் காரியம் கேட்கறது ஆண்டவரே என்கிட்ட என்ன தப்பு வந்துருச்சு நான் என்ன பேசிட்டேன்னா என் வார்த்தைகள் ஏதாவது தவறு வந்துருச்சா என் சிந்தனை உமக்கு பிரியமில்லாமல் இருக்குதா ஆண்டவரே என் செயல்களில் எதுவும் உமக்கு பிரியமில்லாம நான் இருந்து விட்டதா எனக்கு உணர்த்தோம் அப்பா ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்துருச்சு ஏன் இந்த பலவீனம் வந்து வந்து விட்டது என்று ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் சிலர் எப்போ பார்த்தாலும் ஒரு வியாதி பலவீனங்கள் வந்தவன்னு யாரையாவது காரணம் சொல்லுவாங்க மழை பெய்து நினைஞ்சாச்சுன்னா சளி வருது உண்மைதான் ஆனா நீங்க விசுவாசத்தோட அதுக்கு கூட ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் போது கத்தர் ஒரு விடுதலை உங்களுக்கு தருவார் ஹால ஏனென்றால் இந்த வியாதிக்கு காரணம் பல காரணம் உலக பிரகாரமா சொல்லலாம் சரி நான் கீழே விழுந்துட்டேன் எனக்கு ஒரு காயம் பட்டுருச்சு அதனால அந்த காயம் வந்துருச்சுன்னு சொல்லி காயம் ஆரட்டும்னு நினைக்கலாம் அதே நேரத்துல இப்படியும் நினைக்கலாம் ஏனென்றால் வியாதி என்ற ஒன்றை தேவன் படைக்கவில்லை அது எல்லாருக்கும் தெரியும் உண்மைதானே ஆண்டவர் வியாதியை படைச்சாரா மரம் செடி கொடிகளை படைத்தார் மிருக ஜீவன்களை படைத்தார் பட்சி பறவைகளை படைத்தார் சூரிய சந்திர நட்சத்திரன் எல்லாவற்றை படைத்தார் மனுஷனை படைத்தார் ஆனால் வியாதியை கத்தர் படைக்கவே இல்லை என்றைக்கு மனுஷன் தன்னை பாவத்துக்கு விற்று போட்டானோ என்னை என்றைக்கு தேவனுடைய கட்டளையை மீறி மீறுதலுக்கு உட்பட்டானோ அன்றைக்கு தான் மரணம் இந்த உலகத்தில் வந்தது ஆத்துமீக மரணம் உடனே நடந்தது அப்புறம் சரீர மரணம் ஒரு குறிப்பிட்ட வயதில் நடக்க ஆரம்பித்தது அப்புறம் தான் வியாதி வந்தது அது வரைக்கும் அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று கூட தங்களை அறியாதிருந்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான எண்ணமே இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை தான் ஏசு தேவன் உண்டாக்கினார் ஹாலல்லூயா தேவன் உண்டாக்கிறதெல்லாம் நல்லா உண்டாக்குனார் தேவன் எல்லாவற்றையும் செம்மையாய் படைத்தார் மனுஷன் தான் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு பலவற்றில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் அப்போ வியாதி என்று ஒன்றை தேவன் உண்டாக்கவில்லை அல்லவா வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்தார் அப்போ கத்தருடைய பிள்ளைகளாக அவருடைய ரட்சிப்புக்குள் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு வந்திருக்கிற நாம் இந்த வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை முழுமையா அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் தானே இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு ஆழமா எப்படி எவ்வளவுக்கு நம்ம போய் 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 நம்ம அந்த இதுல எஸ்ஐகேல படிக்கிற மாதிரி கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு நீச்சாளம் என்று போகிற ஒரு அனுபவம் தான் இந்த விசுவாச வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை வைத்திருக்கிறார் ஒரு சர்வாங்க சுகம் எனக்கு உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஹலோ லூயா அப்படியெல்லாம் கொஞ்சம் விசுவாசம் ஒரு அளவுக்கு அப்படி இப்படி ஆண்டோட்ட கேட்டு கேட்டு தான் பல நேரங்களில் விடுதலையை பெறுகிறோம் ஆனால் ஒரு பரிபூர்ண விடுதலை நமக்கு தேவையா இருக்கிறது ஏனென்றால் ஆளும் படிக்க நமக்கு நமக்கு தந்திருக்கிறந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே அவர் தந்திருக்கிற சுகத்தை மேக்சிமம் நம்ம அனுபவித்து அவருக்காக வாழ வேண்டும் அல்ல அதே போல வியாதி வந்த உடனே எப்போ பார்த்தாலும் பிசாசை போய் பிசாசு பிசாசு தான் காரணம் அந்த வியாதிக்கு காரணம் ஆனா நம்மை நாமே கொஞ்சமும் நிதானித்து அறியாமல் எப்போ பார்த்தாலும் போராட்டம் வந்துருச்சு போராட்டம் வந்துருச்சு போராட்டம் வந்துருச்சு அவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும் என்னை எப்படி மகிமைப்படுத்திட்டு இருக்கா வாழ்க்கையில ஒரு கஷ்டம் ஒரு தலைவலி வந்தோடனே என்னதான் அப்படி ஹைலைட்டா தூக்கி வைக்கிறான் சத்தம் கொண்டு வந்துட்டான் சத்தம் போராடுறான் சத்தம் போரா போராடுவான் உண்மைதான் வாயினால ஏன் அவனை மகிமைப்படுத்துறோம் நம்ம ஏன் அவனுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் போ சாத்தானேன்னு விரட்டிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அவன் வந்துட்டான் 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 நல்லா போராடி நீ ஜெபிக்கணும் சொல்லாதீங்க அவனுக்கு மகிமையை கொடுக்காதீங்க போ உனக்கு ஏன் சரீரத்தில் அதிகாரம் இல்லை சாத்தான விலகி போ என்று சொல்லி சொல்லணுமே தவிர போராடுறான் போராடுறான் வந்துட்டான்னு சொல்லி தளர்ந்து போகாதீர்கள் அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ண பண்ணதான் நமக்குள்ள சாத்தான் ரொம்ப பெரிய ஆகிக்கிட்டே இருப்பான் உயர்ந்துக்கிட்டே இருப்பான் அப்போ அடிக்கடி ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் பலவீனங்கள் வந்தால் சாத்தான் கொண்டு வர சாத்தான் கொண்டு வர்றது உண்மை உண்மை யோபுவை சோதிக்கு சோதிப்பதற்கு தேவன் அனுமதித்து சாத்தான் வந்தானாம் அதே போல நான் முதல்ல சொன்னேன் ஆதியிலே வியாதி என்ற ஒன்றே இல்லை ஆனால் மனுக்குலம் தன்னை சாத்தானுடைய ஆலோசனைக்கு விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து மீறுதலுக்கு உட்பட்டு போனபடியினால சாத்தானுக்கு மனுக்குலத்தின் மேல் ஒரு ஆளுகைக்கான இடம் கிடைத்து விட்டது ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்து மனுஷனாக வாழ்ந்து அவர் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றை செய்து முடித்தார் இந்த பேதுருவில் நாம் வாசித்தபடி அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் சிலுவையிலே சுமந்தார் சுமந்து எல்லாவற்றை விட்டார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்போ அந்த ஒரு வாழ்க்கை தேவன் மறுபடி நமக்கு தருகிறார் அந்த சுக வாழ்க்கையை கத்தர் நமக்கு மறுபடி தருகிறார் எப்படி நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் இவைகளையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் நீதிமன்களாய் பரிசுத்தவான்களை மாற்றி இருக்கிறோமோ மாறி இருக்கிறோமோ அதே அளவுக்கு வியாதிகளையும் நம்மை விட்டு அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா பாவத்திற்காய் அந்த போல நீக்க நம்முடைய சாபங்களை நம்மை விட்டு அகற்ற போதுமானதா இருக்கிறது நம்முடைய தரித்திரங்களை நம்மை விட்டு அகற்ற போதுமானதா இருக்கிறது நாம் ஆகும்படி கிறிஸ்து நமக்காக தரித்திரரானாரே என்று கொருந்தியர்ல படிக்கிறோம் ஏசாயால படித்த நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார் அப்போ துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ அதே போல தரித்திரம் இல்லாமல் நமக்கு தேவையான நன்மைகளை பெற்று வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கைக்காக மட்டுமல்ல நம்முடைய வியாதிகள் நீங்கி சுக வாழ்வு வாழும் படிக்கு சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் பெறும்படிக்கும் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழும் தான் ஏசு நமக்காக ரத்தம் சிந்தினார் லூயா ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா பாவங்கள் போக வேண்டும் என்றால் இயேசுவின் பாதத்தில் போய் நம்ம கேட்போம் ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு மீறுதல் பண்ணிட்டோம் ஒரு அக்கிரமமான ஒரு செயல் இல்லை அவருக்கு பிரியமான பிரியமில்லாத ஒன்றை பேசிவிட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும் உடனே என்னதான் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஆண்டோட்டை தான் ஓடி போவோம் இஸ்வே எனக்கு இந்த தவற மன்னியோப்பா இந்த குற்றத்தை எனக்கு மன்னியும் கல்வாரியில சிந்திர ரத்தத்தினால என்னுடைய இந்த அக்கிரமத்தை கழுகி சுத்திகரிச்சிடும் என்னை பரிசுத்தமாக்குமாண்டவரே கெஞ்சுவோம் அதே போலதான் வியாதி சரீரத்தில் வரும்போது பலவீனங்கள் நமக்கு வரும்போது உடனே அதே பரிசுத்த ரத்தம் நமக்கு போதுமானதா இருக்கிறபடியால் அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஹலலுயா அலலுயா மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதிகள் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் சுமந்தார் 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 பாவத்தை மட்டுமல்ல பாவத்தின் அகோரத்துக்காக மட்டுமல்ல பாவத்தினால் வருகிற தண்டனைகளை மாற்றும்படி மட்டுமல்ல வியாதிகளை நீக்கும்படிக்கு வியாதிகள் பலவீனங்களினால் உண்டான சரீர கஷ்டங்கள் முழுவதுமாய் மாற்றும்படிக்கு தான் கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார் எந்த அளவுக்கு ஆழமாய் நாம் அதை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பெற்றுக்கொள்வோம் இப்பொழுது நாம் கத்துடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம் அவருடைய சமூகத்தில் சுகத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் சரீர சுகத்துக்காக அப்போ மூன்று பதினாறுல அப்போஸ்ல சொல்லும் போது கேட்கிறோம் அவரால் உண்டான விசுவாசம் உங்கள் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு பெற்று தந்தது என்று பேதர் சொன்னார் அந்த விசுவாசம் அந்த பிறவி சப்பானியை எழும்பி நடக்க பண்ணின அந்த விசுவாசம் ஆமேன் ஹாலல்லூயா அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் நம்மில் பெருக வேண்டும் நம்மில் பெருக வேண்டும் அந்த விசுவாசத்தை அப்படியே கொண்டு வருவோம் எப்படி பாவம் மன்னிக்கப்பட விசுவாசித்தோமோ அதுபோல வியாதிக்காகவும் விசுவாசிப்போம் Hallelujah, 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 hallelujah. ஆமேன் தேங்க்யூ லாட் யூ லாட் தேங்க்யூ லாட் ஏசாய் ஐம்பத்தி எட்டு பதினொன்றுல படிக்கிறோம் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர் பலனுள்ளதாக்குகிறவர் ஆண்டோட்ட கேப்ப சிலருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் நான் எப்படி சத்துள்ள ஆகாரம் வாங்கி சாப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு அதற்கான வழி இல்லையாண்டவர் சில காரியங்களுக்கு மருத்துவம் செய்யணும்னா அதுக்கு எனக்கு செலவு பண்ண முடியலேன்னுலாம் வருத்தப்படுறீங்க உங்க பாவத்தை தீர்க்கிறதுக்காக எங்க போனீங்க இயேசுவின் பாதத்தில் தானே வந்தீங்க அதே இயேசுவின் பாதத்துல இந்த வியாதியோட கூட வாங்க பாவத்தோட எப்படி வந்தீங்களோ அது போல இந்த நேரத்துல உங்க வியாதியோட கூட வாங்க நீங்க எப்படி இருக்குறீங்களோ அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஆண்டவரை நோக்கி பாருங்கப்பா என் பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிச்சு பாவத்துக்கான தண்டனையெல்லாம் என்னை விட்டு மாற்றி என்னை நீ இவ்வளவு விடுதலையாய் நீதிமானாய் பரிசுத்தவாட்டியாய் வைத்திருக்கிறீரே என் வியாதியோட இன்னைக்கு வர்றேன் அப்பா எனக்கு ஒரு சுகம் நீங்க தரணும் ஆண்டவரே எனக்கு சௌக்கியம் தரணும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்னீர்ப்பா உங்களுடைய பரிபூர்ண சத்தியத்தை சமாதானத்தை எனக்கு வெளிப்படுத்துவே என்னை என்னை குணமாக்குமப்பா என்னை குணமாக்குமப்பா என் வியாதியை நீங்க என்னை குணமாக்குமாண்டவர் என் வியாதி நீங்க என்னை குணமாக்கும் ஆண்டவரு என் வியாதி நீங்க என்னை குணமாக்கும் ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அந்த பிறவி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் எசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் குமாரனே எனக்கு இறங்கும் ஹாலலூயா அந்த சிரோபணிக்கா ஸ்ரீ ஆண்டவர்கிட்ட கேட்டாளே தன் மகளுக்காக பின்தொடர்ந்து கேட்டாலே விடாம கேளுங்க விடாம கேளுங்க ஆண்டவரை பற்றி பிடித்து கேளுங்க எந்த வியாதி உங்க சரீரத்தில் இருக்குது எதை நீங்க ரொம்ப கஷ்டமா உணர்றீங்க வெளிப்படையா அவர்கிட்ட சொல்லுங்க அப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்பா எனக்கு இடத்துல போக வழி இல்லப்பா இல்ல நான் பல மருத்துவர்களால் நான் பல மருந்துகளை எடுத்து இப்போது நான் ஒன்றும் இல்லாமல் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன் எனக்கு சுகமே இல்லப்பா உச்சன் தலை முதல் உள்ளம் வரைக்கும் எனக்கு சுகமே இல்ல ஆண்டவரே நான் பலட்சியமா இருக்கிறேன் வியாதிப்பட்டு இருக்கிறேன் காயங்கள் எல்லாம் நொதிக்கிறதா இருக்கிறது கட்டு போட்டு கட்டு போட்டு என்னால தாங்க முடியல ஆண்டவரே எனக்கு ஒரு சுகத்தை தர மாட்டீராப்பா எனக்கு ஒரு விடுதலையை ஆண்டவரு விடுதலையை ஆண்டவரு விடுதலையை தாருமாண்டவரு விடுதலை அப்பா சுகம் அப்பா சுகம் தாருமப்பா ஒரே வார்த்தை கேட்போம் எப்படி என் பாவங்களெல்லாம் எல்லாம் மன்னியும்னு நீங்கள் கேட்டீங்களோ அது எப்படி கேட்டு பாவ விடுதலையை பெற்றுக்கொண்டீங்களோ அது போல இந்த வியாதி எனக்கு சுகமாக்கும் அப்பா என்ன கேளுங்க இந்த வியாதி சுகமாக்கும் ஆண்டவர் இந்த பலவீனத்தை சுகமாக்கும் ஆண்டவர் என் முன்னோர்களுக்கு இருப்பது போல எனக்கும் சுகர் வியாதி வந்திருக்கிறதப்பா இந்த ப்ரெஷர் வியாதி இந்த சின்ன வயதில் எனக்கு வந்து விட்டதாண்டவரே என்னை சுகமாக்கும் அப்பா என் பரம்பரை சாபங்களை எல்லாம் என்னை விட்டு மாற்றி நீர் உண்மைதான் ஆண்டவரே அதுபோல என் பரம்பரை வியாதி என்று சொல்லப்படுகிற இவைகளை என்னை விட்டு மாற்றுமப்பா என்னை விட்டு மாற்றுமாப்பா என் வியாதியை என்னை விட்டு மாற்றுமாப்பா என் பலவீனங்களை என்னை விட்டு மாற்றுமப்பா மெய்யாகவே என் பலவீனங்களை சுமந்தீர் அல்லவா மெய்யாகவே என் வியாதிகளை சுமந்தீர் அல்லவா உண்மையுள்ளவரே அலலலோயா ஹாலலோயா ஹாலலோயா அமே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஹலூ யா தேங்க்யூ லாட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் யூ லாட் சுகமாக்கும் காய தழும்பு இயேசுவின் காய தழும்பு இயேசுவின் காயத்தின் தழும்பு இயேசுவின் காயத்தின் தழும்பு அமேன் தலையிலுள்ள வியாதிகளை நீக்கும்படிக்கு எனக்காக தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவரே என் தலையிலே இருக்கிற வியாதிகளை மாற்றும் படிக்கும் முள்முடி சூட சூட்டினீரே அப்பா எனக்காக முள்முடி ஏற்றவரே முள்முடி ஏற்றவரே ஆலலோ யாலலோ 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 அப்பா என் கரங்களின் பலவீனங்கள் மாறும்படியாக என் கால்களின் வேதனைகள் கஷ்டங்கள் மாறும்படியாக நீர் ஆணி கடாவப்பட்டீரே அப்பா ஆணிகள் ஏற்றுக்கொண்டீரே அப்பா எனக்காக காயம் ஏற்றவரே அந்த காயத் தழும்புகளில் இருந்து எனக்கு வருகிற சுகத்தை விசுவாசத்தோடு நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் அந்த இருந்து எனக்கு வருகிற சுகத்தை அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆமே சுகம் தருகிறவரே எங்களுக்கு போதுமான சுகத்தை தருகிறவர் எங்களுக்கு சுகம் தருகிறவர் சுகம் தருகிறவர் சுகம் தருகிறவர் நாங்க சுகமாக உங்களை விடுகிறது இல்லன்றவரே என் பாவத்தை மட்டும் மன்னித்தீரப்பா என் பாவங்களெல்லாம் மன்னித்தனை நல்ல ஒரு நீதிமானாய் பரிசுத்தவாட்டியாய் மாற்றி உமக்காய் வாழ கருப்ப தருகிறீரே நீர் உண்மை உள்ளவரப்பா நீர் உண்மை உள்ளவர் இப்போ கூட என்ன குறைவு குற்றங்கள் இருந்தாலும் கிருபையாய் மன்னிப்பீராக மன்னிப்பீராக அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே நோய்களை குணமாக்குகிறவரே பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் பார்க்கிறோம் அப்பா அப்பா எங்களுடைய அக்கிரமத்தினால் எங்களுடைய தவறுகளினால உம்முடைய கோபம் எங்கள் மேல் வந்ததினால் பலவீனங்கள் வந்திருந்தாலும் மாற்றுமப்பா மாற்றுமப்பா கிருபையா இறங்கும் அப்பா அக்கிரமங்களை அப்பா முற்றிலுமான ஒரு விடுதலையை தாரும் அப்பா பரிபூர்ண சுகம் எனக்கு வேண்டுமாண்டவரே இந்த உலகத்திலே நீர் எனக்கு ஜீவன்

பலன் உண்டாவதாக கத்தருடைய பலன் உண்டாவதாக ஏதோதோ நினைக்கிறபடி வாயினால பேசுகிறதுனால அந்த வந்த பலவீனங்கள் மாறும்படிக்கு ஆண்டு விட்டு அறிக்கை பண்ணுவோம் என் வாயின் வார்த்தைகள்ல வந்த தவறுகளை மன்னியும் பெருமையான எண்ணங்களை மன்னியும்ப்பா மேட்டிமையான பேச்சுகளை மன்னியும் ஆண்டவரே மன்னியும் அப்பா மன்னியும் அப்பா மன்னியும் மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் பேசிய வார்த்தைகளை எனக்கு மன்னியும் ஆண்டவரே எனக்குத்தானே நீதி பேசின வார்த்தைகளை எனக்கு மன்னியும் ஆண்டவரே அந்த செயல்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே அப்பா 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 என் தேவனே மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே நான் சில நேரம் ரொம்ப கோவப்பட்டுருக்கேன் அப்பா கோவப்பட்டுருக்கேன் என்ன மன்னியும் 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 அதற்கு காரணமாக இந்த பலவீனங்கள் வந்திருந்தாலும் மன்னி மன்னியும் மன்னியும் அப்பா மன்னியும் அப்பா மன்னியும் அப்பா

بیربیرې بکاوریا در موشه وره مو دې بکوال وره وا

ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்தகார சக்தியின் கிரியைகள் பொல்லாத வல்லமையின் கிரியைகள் எல்லா பலவீனத்தின் பொல்லாத கிரியைகள் அகந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 பலன் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் தேவ பலனுக்காய் ஸ்தோத்திரம் தேவ பலனுக்காய் ஸ்தோத்திரம் தீபலக பரபோ திரி விஷபர பரபோ யால பல பரப தரபோ கமோரி அந்தலரபா லீரார் யாதரபோ அந்தலரபோ ஷரபர பல பரபர பர யாதரபோ கபர பலபா அவர் என்றைக்கும் உங்கள் மேல கோபமாய் இருப்பதில்லை என்றைக்கும் உங்களை கடிந்து கொள்வது இல்லை அவர் உருக்கமா இரக்கத்தால் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர் உருக்கமான இறக்கத்தால் சேர்த்துக் கொள்ளுகிறவர் அழிவுக்கு தப்புவிக்கிறவர் நன்மையினால் திருப்தியாக்குகிறவர் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகும்படி செய்கிறவர் இழந்து போன பலனை மறுபடியும் தந்து அவருக்காக புஷ்டியுமோ பசுமையுமாய் வாழும்படி செய்கிறவர் செய்கிறவர் சுகமான சுகமானி நான் சுகமானி ஈசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே காயங்களால் சுகமான சுகமான நான் சுகமான சுகமான நான் சுகமானேன் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் இயேசு கிறிஸ்துவின் காயங்களா சுகமான சுகமான விசுவாசத்தோடு பாடுவோம் சுகமானே நான் சுகமானே இயேசு கிறிஸ்துவின் காயங்களா சுகமானே சுகமா இயேசு கிறிஸ்துவின் காயங்களா

உங்க காயத்தினால நான் சுகம் ஆயிட்டேன்பா உங்க காயத்தினால நான் சுகம் அடைஞ்சிட்டப்பா ஆமே கிறிஸ்து சுகமானி நான் சுகமானி ஏசு கிறிஸ்துவின் காயங்களா சுகமானே சுகமானே என் கிறிஸ்துவின் காயங்களா

நீ தருகிற சௌக்கியத்துக்காய் நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவே சுகத்தை தருகிறவர் பலனை தந்திருக்கிறவர் இன்னைக்கு என்ன சத்தியத்தை உங்களுக்குள்ள வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி அவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்ன உபதேச சத்தியத்துக்கு கீழ்ப்படியை அர்ப்பணித்தீர்கள் எந்த பரிசுத்த வாழ்வுக்கென்று உங்களை அர்ப்பணித்து சுகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் மறந்து போகாதிருங்கள் அவர் வெளிப்படுத்திய சத்தியத்தின் வழியிலே பிரிய அவருக்கு பிரியமாய் நடந்து சுகத்தை தக்க வைத்துக் கொள்ளுவோம் ஹாலல்லூயா என்ன சுபாவ மறுரூபத்துக்கு ஒரு போப்பு கொடுத்தீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்டீங்க மறந்து போயிடாதீங்க சுகம் பெற்று வரும்போது நன்றி உள்ளவர்களாக இருக்க கத்தர் எதிர்பார்க்கிறார் எதை சொல்லி சுகத்தை பெற்றுக்கொண்டீங்களோ அந்த விஷயத்துல தொடர்ந்து உண்மையுள்ளவர்களா இருக்க கத்தர் விரும்புகிறார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஹாலல்லூயா பெற்றுக்கொண்ட சுக சுகத்தை இனி இழந்து போக கூடாது ஒரு வைராக்கியம் உள்ளத்தோக்குல இருக்கணும் எனக்கு சுகம் தந்திருக்கீங்கப்பா எனக்கு தக்க வைத்து கொள்ளுவேன் உங்களுக்கு தகுதியாக நான் நடப்பேன் உங்களுக்கு பிரியமாக நான் வாழ்வேன் என்னை சுகத்தோடு காத்துக்கொள்ள என்னை நாளும் பலத்தினால் நிறைத்து என்னை நடத்துமா தேங்க்யூ லார்ட் ஜப நிலை மேல அப்படியே முழங்காற்படிவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே இந்த நல்ல மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற சர்வாங்க சுகத்தை கத்திரங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளிலே பலவீனத்தினால கஷ்டங்களினால வியாதிகளினால நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பலவிதமான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையின் முகத்திலே வசனத்தை எங்களுக்கு நீர் அனுப்பி ஸ்தோத்திரம் வசனத்தை எங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறதற்காக தழும்புகளால் நாங்கள் நாங்கள் குணமானோம் சுகத்தை பெற்றிருக்கிறோம் அப்பா உமக்கு பயப்படும் பயத்தினால் எங்களை நிறைத்து அப்பா நாங்கள் வாழும்படிக்கு எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம் ஆண்டவரை உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அப்பா இந்த நாளிலும் என்ன ஒரு காரியத்தோடு கூட உம்மிடத்திலே சுகத்தை அதிலே உமக்குள்ளாய் நிலை நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் வாழ்க்கையை நீர் விரும்புகிறபடியாய் உமக்குள்ளாய் காத்து கொண்டு எங்களுக்கான சுகத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை அடிக்கடியாக அடிக்கப்படுகிற அனுபவங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரை அப்பா நீர் நல்ல ஒரு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் எங்களுக்கு தந்து உமக்காய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக எங்களை அதற்கென்று தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய வசனத்தின்படியான சௌக்கியம் எங்களுக்கு எப்போது உண்டாக இருக்கட்டும் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் உடைய ரத்தம் எவ்வளவு போதுமானதோ அதுபோல் எங்கள் வியாதிகளை எங்களை விட்டு நீக்கப் போதுமானது என்கிற விசுவாசத்திலே எங்களை இன்னும் மக்களாய் உறுதிப்படுத்துகிறோமோ என்றவரை சுகத்தோடு மக்காய் ஜீவிக்க கிருபை தருவீராக தொடர்ந்து உடைய நன்மைகளை நான் நிரப்பும் இந்த நாளிலும் எங்களுடையவர்களில் யார் யார் வியாதிகளால் வியாதியினால் வீடுகளிலும் ஹாஸ்பிட்டலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உடைய இரக்கத்தை செய்து சுகத்தை கொடுமப்பா அவர்களையும் பலப்படுத்தி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்களை எல்லாரும் நம்முடைய கரங்களை தருகிறோம் இந்த உபவாச ஜப நாட்கள் இன்னும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கத்தர் அனுகிரகம் செய்யும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலேலுயா ஹலே லுயா ஹலே லுயா கத்தத்தாமே தமது சர்வாங்க சுகத்தை உங்கள் எல்லாருக்கும் தந்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன்